உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மிகச்சிறந்த பெண் வைராலஜிஸ்ட் பிரான்சுவாஸ் பாரே சினௌசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1947 ஜூலை 30 அன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் பிறக்கிறார் பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி. இவங்களுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி சின்ன வயசுலேருந்தே ஒரு வித்தியாசமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய அறிவியல் சார்ந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லா குழந்தைகளும் பூச்சிகள், விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரியான உயிரினங்களை பார்த்து ரசிக்கும் போது இவங்க மட்டும் ரசித்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அந்த பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சில பூச்சிகள் மட்டும் ஏன் பறக்குது, ஒரு சில பூச்சிகள் ஏன் பறக்கிறது இல்லை, இந்த மாதிரியான கேள்விகளை பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலே இவங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆர்வம் இருந்தது. இதுக்காக இவங்களை சின்ன வயசுல இருந்தே பிரைவேட் டியூட்டர்ஸே இவங்களுடைய வீட்டுக்கு வரவழைச்சு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை வரவழைச்சு வீட்டில இருந்தே இவங்களை பள்ளிப்பாடங்களை வந்து கத்துக்க வச்சாங்க. அப்போ பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி ஆரம்பத்தில் பேசிக் எஜுகேஷன் தான் கற்றுக்கணும். ஸோ அதுக்காக ப்ரைவேட் டியூட்டர் இவங்களுக்கு ஆரம்பத்தில் இவங்களுடைய ஃப்ரெஞ்சு மொழியை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கிராமர் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மேத்தமேட்டிக்ஸும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பேசிக் எஜுகேஷன் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போதே பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி அதெல்லாம் மறுத்துருக்குறாங்க. இதுக்கு மாறாக அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது அவங்க எவ்வளோ சொல்லியும் கூட பிரான்சுவாஸ் பாரே-சினௌசினால் மற்ற சப்ஜெக்ட் மேலே அவங்களால் ஆர்வம் செலுத்த முடியல. முழுக்க முழுக்க சயின்ஸில் தான் இவங்களால் ஆர்வம் செலுத்த முடிஞ்சது. இருந்தபோது இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஆரம்பத்தில் மொழிகளை கற்றுக்கணும், அப்போ தான் வந்து நிறைய புத்தகங்கள், அறிவியல் சார்ந்த புத்தகங்களை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இதனாலேயே பிரான்சுவாஸ் பாரே-சினௌசியும் ஆரம்பத்தில் அவங்களுடைய பேசிக் எஜுகேஷனாக லாங்குவேஜை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. போக போக இவங்க லாங்குவேஜ்லாம் படிச்சுட்டு மேத்தமேட்டிக்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பித்த பிறகு சயின்ஸை மறுபடியும் வந்து இவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்த நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இதெல்லாம் கூட இவங்க வந்து படித்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் பிரான்சுவாஸ் பாரே-சினௌசினால் அதை புரிஞ்சிக்க முடியாத தன்மை இருந்தது. இருந்தபோதும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய முயற்சியும் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு ரொம்ப லேட்டாக தான் இவங்களை வந்து ஸ்கூலுக்கே அனுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஆரம்பத்தில் வீட்டில் இவங்க ப்ரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டனால ரொம்ப லேட்டாக தான் இவங்களை வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போன ஆரம்பித்த பிறகும் கூட சயின்ஸில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. மற்றபடி வெவ்வேறு சப்ஜெக்டில் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் சமயத்தில் விடக்கூடிய அந்த வெக்கேஷன்ஸ், விடுமுறைகள், இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாமே இவங்க வந்து பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி இந்த பூச்சிகளை பற்றின சில ஆய்வுகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அனிமல்ஸ், விலங்குகளை பற்றியும் சில ஆய்வுகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஒரு சில விலங்குகள் மட்டும் ஏன் வேகமாக ஓடுது, அதே மாதிரி ஒரு சில விலங்குகள் அந்தளவுக்கு வேகமாக ஓட முடியறதில்ல, ஸோ அதோடைய நடத்தை எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுபடுது, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கால்கள் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த உயிரினத்துக்கும் 4 கால்கள் தான் இருக்கும், இன்னொரு உயிரினத்துக்கும் 4 கால்கள் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில உயிரினங்கள் மட்டும் வேகமாக ஓடும், ஒரு சில விலங்குகள் வந்து அந்தளவுக்கு வேகமாக ஓடுறதில்ல. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கே வந்து கேள்வி எழும்பியிருக்குது. நிறைய யோசிச்சும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் நிறைய கேள்விகளும் கேட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பிரான்சுவாஸ் பாரே-சினௌசிக்குண்டான கேள்விக்குண்டான பதில் கிடைக்கல. இதனால் நிறைய இந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இது சம்மந்தமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளராதனால நேரடியாக லைப்ரரிக்கு போய் நிறைய புத்தகங்கள், விலங்குகள் சார்ந்த புத்தகங்களை பிரட்டி பார்த்துருக்குறாங்க. அப்போ இவங்க தேடுற மாதிரி ஏதாவது ஒரு உயிரினத்துடைய, ஏதாவது ஒரு விலங்குடைய புகைப்படமிட்டு, அதாவது டைட்டிலிட்டு ஒரு டைட்டில் பேஜில் ஃபோட்டோவோட ஒரு புக் இருந்தது அப்படின்னா அது என்ன இது அப்படின்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அந்த உயிரினம் சார்ந்து முழுக்க முழுக்க படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க ஏன் ஒரு சில உயிரினங்கள் வேகமாக ஓடுது, ஒரு சில உயிரினங்கள் அந்தளவுக்கு வேகமாக ஓடுறதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கற்றுக்கிட்ட பிறகு ஓரளவுக்கு இவங்க நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு இவங்களுடைய ஸ்கூல் படிப்பையும் வந்து முடிச்சிடுறாங்க. ஸ்கூல் படிப்பை முடிக்கிற இந்த ஒரு சமயத்தில் இவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இவங்க ஒரே ஒரு விஷயத்தை வந்து தவறாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறத விட செலவு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்க. இதன் காரணமாகவே இவங்க டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சு. அப்போ நிறைய பணம் தேவை அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் இவங்க படிப்பை நிப்பாட்டுறாங்க. காரணம், மேற்கொண்டு இவங்க படிக்கணும் அப்படின்னா வீட்டோடைய சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து முடிவு பண்ணுறாங்க. இது இவங்களுடைய
டிலேடாக இருக்குது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அந்த வேலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சும் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இவங்களுக்கு மருத்துவம் படிக்கிறத விட அறிவியல் படிக்கிற விஞ்ஞானம் படிக்கிறது இன்னமும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விஞ்ஞானம் இந்த அறிவியல் படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் போய் இவங்க சயின்ஸும் வந்து படிக்க ஆரம்பிச்சுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பயாலஜி, பாட்னி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாகவே நிறைய படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மற்றபடி வெவ்வேறு சயின்ஸ்லேயே இருக்கக்கூடிய வெவ்வேறு கிளைகளில் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. குறிப்பாக இந்த ஜியாலஜி இந்த பயாலஜி அதே மாதிரி பாட்னி இந்த மாதிரியான சப்ஜெக்டை தவிர. ஸோ இவங்க இதை தொடர்ந்து படிச்சுட்டு 1970களில் இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய 23 வயது. அப்போது இவங்க வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவங்களுடைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றக்காக சில இன்ஸ்டியூட்டில் போய் அங்கே ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய மறுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டு வந்து இங்கேயே வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இறுதியாக பேஸ்டியூர் இன்ஸ்டிடியூட் அங்கே தான், அது பாரிஸ்லேயே இருக்குது. ஸோ அங்கே தான் இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்ட் டைமாக. அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து படிப்பாங்க, இன்னொரு பக்கம் படிச்சுக்கிட்டு இவங்க பார்ட் டைமாக இங்கே வந்து ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அங்கே போய் ஜாயின் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஜாயின் பண்ணி ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போது ரிசர்ச் பண்ணுறதுல இவங்களுக்கு நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ தொடர்ந்து இவங்க ரொம்ப நல்லா படித்து முழுக்க முழுக்க இவங்களுடைய மருத்துவ கனவு எல்லாமே அழிஞ்சு விஞ்ஞானத்தின் மேலே இவங்களுடைய ஆர்வம் அதிகரிச்சிருந்தது. இதுக்காக இவங்களுடைய ரிசர்ச் இந்த பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டில் இவங்க கண்டினியூ பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு தருவாயில் இவங்க இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபாகவே மாற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டில். ஸோ பார்ட் டைமாக இருந்தது, ஃபுல் டைம் ரிசர்ச்சாக வந்து மாற்றுறாங்க. இதுக்காக இவங்களால் யூனிவர்சிட்டிக்கு தொடர்ந்து போக முடியாத நிலைமை. அப்படி இவங்களால் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸுக்கு தொடர்ந்து போக முடியாத நிலைமை இருக்கிறதால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, இவங்களுடைய தோழிகள் கிட்டேயே அவங்க எழுதி வைக்கக்கூடிய நோட்ஸ் அதெல்லாமே வாங்கி தான் இவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் என்னதான் இவங்க யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கலைன்னா கூட, இவங்க தனியாக படித்து வந்தால் கூட எக்ஸாம் நேரத்தில் மட்டும் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எக்ஸாம் மட்டும் போய் இவங்க எழுதிட்டு வந்தால் கூட இவங்க தான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இவங்களுடைய கிளாஸ்லேயே இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லா படிக்க முடிஞ்சதுக்கு உண்டான முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டாக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் ஒரு இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டியில் படிப்பையும் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க பிஎஸ்டியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டோடைய உதவியோடவே. ஸோ இந்த ஒரு பிஎஸ்டி ஸ்டடியை 1974 இவங்களுடைய 27 வயதில் தான் ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு தருவாயில் வந்து பிஎஸ்டி வந்து முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மேரிலாண்டில் இருக்கக்கூடிய பெத்தாடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் தான் இவங்க இவங்களுடைய ஒரு நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் அங்கே போய் இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓராண்டு வந்து அங்கே பண்ணிவிட்டு மறுபடியும் 1975 ஃப்ரான்ஸுக்கே வந்து திரும்பிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டியூர் இன்ஸ்டியூட்டுக்கே வர்றாங்க. இப்போ இந்த ஒரு சமயம் இவங்க பாஸ்டியூர் இன்ஸ்டியூட்டுக்கு வரும்போது இந்த ஒரு சமயம் வந்து லூக் மாண்டேக்னியர் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க. அவருடைய தலைமையில் ஒரு தனியான ஒரு யூனிட் இருந்தது. ஸோ அந்த யூனிட்ல போய் இவங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கீழே இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்ல தொடர்ந்து இவங்களுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லூக் மாண்டேக்னியருடைய யூனிட்டுக்கு கீழே. அப்போ பல விஷயங்களை புதுசு புதுசாக ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ணுறதுக்குண்டான டெக்னிக்கெல்லாம் இவங்க கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசிக்கு வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகள் இதே மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ணுறது, இவங்க செஞ்ச ரிசர்ச்சை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டில் எல்லாருமே ரிசர்ச்சும் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் சரியாக 1981 எய்ட்ஸ் அவுட் பிரேக் வந்து, அதாவது அந்த எபிடமிக் வந்து ஏற்படுது. அந்த ஒரு சமயம் எய்ட்ஸ் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு நோய் வருது. அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இழக்கிறாங்க. அப்படி இழக்கிறதன் மூலமாக ரொம்ப வேகமாகவே வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு அந்த வைரஸை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு சமயம் ஏற்படுது. அது ஏன் நடக்குது, எதனால் இந்த எய்ட்ஸ் வருது அப்படின்ற எந்த விஷயமே வந்து அப்போ தெரியாமல் இருந்தது. ஸோ இதுக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த எய்ட்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமனாக கண்டுபிடிக்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த எய்ட்ஸ் அப்படின்றது வந்து வந்திருக்குதோ அவங்களுக்குள்ளே எல்லாமே ரெட்ரோ வைரஸ் ஆனது இருந்தது. அப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் தான் எய்ட்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட நிறைய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்கள் எல்லாருமே இந்த பேஸ்டியூர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வராங்க. அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ்ட்டு எல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ரெட்ரோ வைரஸ் தான் எல்லா எய்ட்ஸ் உள்ளவங்களுக்கும் இருக்குது, அப்போ இதுதான் வந்து காரணமாக அப்படின்னு சொல்லி. அப்போது ஃப்ரான்சுவாஸ் வந்து, அதாவது ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து இதை இவங்களுடைய அந்த மென்டோரான லூக் மாண்டேக்னியர் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க இது அப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அப்போ எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட
பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்டிவிட்டி இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்குண்டான அந்த ஒரு டெக்னிக் வந்து இவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தனால இது ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அதாவது யார் யாருக்கெல்லாம் இது வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ, அதாவது குறிப்பாக அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஆக்டிவிட்டிலாம் யார் யாருக்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதோ அவங்களுக்கு ரெட்ரோ வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சனால ரொம்ப வேகமாக ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி வந்து பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அப்போ இவங்க இவங்களுடைய ரிசர்ச் குழு எல்லாமே வந்து சொன்ன விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, எய்ட்ஸ் வந்து வர்றதுக்கு ரெட்ரோ வைரஸ் காரணமாக இருக்கலாம், ஆனால் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ரெட்ரோ வைரஸான HTLV இது வந்து காரணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெட்ரோ வைரஸ்லேயே நிறைய வகை இருக்குது, அதில் HTLV அப்படின்ற ஒரு HTLV அப்படின்ற ஒரு ரெட்ரோ வைரஸ் இதுதான் வந்து அப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த HTLV அப்படின்ற ரெட்ரோ வைரஸ் வந்து எய்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்குண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டு அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது குறிப்பாக 1982 ஆண்டில் இந்த ரிசர்ச்லாம் வேகம் எடுக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பல பேர் வந்து உயிரிழக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, பல பேர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்காக இந்த ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் ஆனது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டறிஞ்சு வராங்க. அதுதான் வந்து இந்த எய்ட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஒரு இம்யூனோடெஃபிசியன்சி சிண்ட்ரோம் தான். ஸோ இந்த அக்வேர் இம்யூனோடெஃபிசியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எய்ட்ஸ் வந்து வர்றதுக்கு இந்த இம்யூனோடெஃபிசியன்சி குறிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு என்ன ரெட்ரோ வைரஸ் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கும்போது தான் முதல் முறை கண்டறிகிறாங்க. அது வந்து ஹியூமன் இம்யூனோடெஃபிசியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு இதோடைய ஆக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஹியூமன் இம்யூனோடெஃபிசியன்சி வைரஸ் தான் HIV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இவங்க கண்டறியும் போது ரெண்டு பேர் வந்து முக்கியமாக இருந்தாங்க. அதில் லூக் மாண்டேக்னியர் அப்படின்ற இவங்களுடைய மென்டாரும் ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி ரெண்டு பேரும் தான் இதை வந்து கண்டறிகிறாங்க. அப்போ இந்த HIV என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்குள்ள இந்த HIV வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த HIV வைரஸ் ஆனது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன வைரஸ்னால பாதிக்கப்படுறோம், ஒரு கோல்டு வருது, நமக்கு வந்து சளி பிடிக்குது, இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக வைரஸ்னால நம்ம பாதிக்கப்படுறோம்னா உடனடியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அதுலேயும் குறிப்பாக B cells, T cells இந்த ரெண்டு செல்லும் ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்து அந்த செல்கள் எல்லாமே இந்த வைரஸை வந்து அழிக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த T cell இருக்கக்கூடிய CD4 அப்படின்ற ஒரு ரெஃப்ராக்டர். ஸோ இந்த CD4 அப்படின்ற என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த CD4 அப்படின்றது தான் எங்கெல்லாம் வைரஸ் இருக்குது அப்படின்ற டிடெக்ட் பண்ணி இது வந்து அந்த தகவலை அனுப்பும். இதன் பிறகு இந்த பி செல் அப்படின்ற இதுதான் வந்து அதை வந்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கிருமிகள் எல்லாம் அந்த வைரஸ் எல்லாமே அழிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் ஏற்படும். அப்போ இந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற டிடெக்ட் பண்ணுறது இந்த CD4 அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த CD4 வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த HIV வைரஸ்னால பெரிய அளவில் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, CD4 அப்படின்றது தான் வந்து நோய் இருக்கா இல்லையா, அந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்கும், எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ அதே வந்து இந்த HIV ஆனது குழப்பி விடும். அது குழப்பி விடும் அப்படின்றத விட அதோடைய அது அப்படியே அதோடைய கண்ட்ரோலுக்குள்ளே HIV-உடைய கண்ட்ரோலுக்குள்ளே CD4-ஐ வந்து வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிறது மூலமாக CD4 எந்த மாதிரி தகவலை அனுப்பும்னா, HIV மாதிரியே நிறைய வைரஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற தகவல் தான் அனுப்பும். அப்போது நம்மளுடைய பி செல்லும் கூட அந்த ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் HIV வைரஸையே இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய உடம்பில் HIV ஒரு வைரஸ் வந்தாலே அது பல வைரஸாக வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே மாறிடும். அப்படி பல வைரஸாக மாறுறனால நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை அணுக்கள் மாதிரியான செல்கள் அது வந்து இந்த ஆன்டிபாடிஸ் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வைரஸுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய செல்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வரும். அப்போ வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய செல்கள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியானது கம்மியாயிரும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பு வந்து என்ன ஒரு சாதாரணமான வைரஸ் வந்தாலும் அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நம்ம இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதுதான் வந்து எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் கரெக்டாக 1983 இதை வந்து கண்டறிகிறாங்க. மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதாவது இந்த CD4 அப்படின்றது தான் வைரஸ் இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி போய் சொல்லும். சொன்ன பிறகு பி செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஆன்டிபாடிஸை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, CD4-ஐயே இது ஆக்குபை பண்ணிடுது HIV அப்படின்றது. ஸோ ஆக்குபை பண்ணி அதோட மனசையே வந்து குழப்பி விட்டு அப்படிலாம் கிடையாது, இது மாதிரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு
எச்ஐவி மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் சொல்லுது. ஸோ சிடி ஃபோர் போய் நேராக போய் சொன்ன பிறகு பி செல் என்ன பண்ணுது, அந்த எச்ஐவி மாதிரியான வைரஸே நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி நடக்கிறனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்படுது. இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், ஸோ புரியுறதுக்காக. ஸோ இது நடக்கிறனால தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஹியூமன் இம்யூனோடெஃபிசியன்சி வைரஸ் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. இதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகளில் இதை தடுக்கிறதுக்குண்டான முயற்சியிலையுமே ஈடுபட்டு வராங்க. இதுக்கு நடுவில் 1986 தான் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேரிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹெச்ஐவி எதனால் ஏற்படுது, அதாவது இது எதனால் ஏற்படுது அப்படின்றத விட யார் யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது 1988 இந்த ஒரு சமயம் தான் ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி வந்து ரொம்ப தீவிரமாக அதை மேற்கொள்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் நம்பி வந்ததெல்லாம் இந்த கே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓரின சேர்க்கை, அவங்க ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸ் வரும், அதன் மூலமாக எய்ட்ஸ்னால் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் போக போக அப்படி கிடையாது, அது நிறைய வழிகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிகிறாங்க. ஸோ முறையற்ற உறவுகள், உடல் உறவுகள், அதுக்கப்புறமா அந்த பிரஸ்ட் மில்க், இதன் மூலமாகலாம் பரவும். அதே மாதிரி குழந்தைகளும் வந்து அந்த ஒரு சமயம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஹெச்ஐவினாலெல்லாம். ஸோ அவங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னா, தாய்மார்கள் மூலமாக அவங்க பால் கொடுக்குற மூலமா குழந்தைக்கும் பரவுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஒரு சமயம் பரவலா பேசப்படுது. அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு சமயம் வந்து ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசியும் வந்து உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இதுக்கப்புறம் இவங்க பல இடங்களுக்கு, குறிப்பா சொல்ல போனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இவங்களுக்கு இடம் கிடைக்குது. அதன் மூலமா வியட்நாம், அதே மாதிரி சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் இவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இது 1990களுக்கு பிறகுமே இதை தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்பதான் இந்த ஆன்டி ரெட்ரோ வைரஸ் வந்து உருவாக்கப்படுது. இந்த ஆன்டி ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்டி ரெட்ரோ வைரல் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து இந்த ரெட்ரோ வைரஸ் தான் இந்த ஹெச்ஐவி, அதே மாதிரி இந்த ஹெச்ஐவி தான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எய்ட்ஸ் வந்து உருவாக காரணமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் போது அதை வந்து முடக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுதான் வந்து இந்த ஆன்டி ரெட்ரோ வைரல் அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹெச்ஐவி வைரஸை முடக்கி வச்சிரும், அதோடைய தகவல் எல்லாமே வந்து பரப்ப முடியாமல் பண்ணிடும். அதாவது அதை முழுசாக அழிக்காது, அழிக்கிறதுக்கு பதிலாக அது இன்னமும் உற்பத்தி ஆகிறத தடுத்து நிறுத்த முடியும். ஸோ அது உற்பத்தி ஆகிறத தடுத்து நிறுத்துறது தான் இந்த ஆன்டி ரெட்ரோ வைரஸோடைய வேலையாக இருந்தது. ஸோ அதை நிறைய டேப்லெட் முறை நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1992 இந்த ஒரு சமயம் வந்து ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன் ஆஃப் ரெட்ரோவைரல் ரெட்ரோவைரலோடைய அந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் யூனிட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு நேரத்தில் வந்து பயாலஜி ஆஃப் ரெட்ரோவைரஸ் யூனிட் அப்படின்னு இருந்தது. அது இன்றைக்கி வந்து ரெகுலேஷன் ஆஃப் ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அதில் ஜாயின் பண்ணி இவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ 1996 தான் இவங்க இன்னமும் கூட பதவி உயர்வு வந்து பெறாங்க அந்த ஒரு இடத்துல. இதுக்கப்புறம் இவங்களுடைய ரிசர்ச் வந்து இன்னமும் மேற்கொண்டு ஹெச்ஐவியை வந்து ரொம்ப தீவிரமாக ஒழிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போது நிறைய சிக்கல்கள் இருந்தது. இந்த ஹெச்ஐவி வைரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மியூட்டேட் ஆகுது, தன்னைத்தானே தகவமைச்சுக்கிறது. ஒரே மாதிரி ஒரு வைரஸ் இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த வேக்சின் அந்த ஒரு வைரஸை போய் அழிக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம ஒரு வைரஸை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா அந்த வைரஸே போக போக வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச வேக்சின் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அது முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி தன்னைத்தானே மியூட்டேட் ஆயிடுச்சு, தகவமைச்சிக்கிச்சு அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை தான் ஹெச்ஐவிக்கு இருக்குது. இதனாலேயே அதை முழுசாக அழிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு ஆன்டி வைரல் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்காக நிறைய பிரச்சாரங்கள் இந்த ஒரு சமயம் தான், அதாவது எய்ட்ஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும், காண்டம் பயன்படுத்தணும் மாதிரியான பல விஷயங்கள் இந்த ஒரு சமயத்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட ஆரம்பிக்குது. நிறைய இது பிரச்சாரமாக செய்யப்பட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான முயற்சிகளும் இந்த ஒரு சமயத்தில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. அப்போ 2000 பிறகு இந்த ஒரு சமயத்தில் இந்த ரிசர்ச்சில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. என்ன சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை வந்து முழுசாக அழிக்கக்கூடிய மருந்து வந்து அப்போவும் கூட ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி அவங்களுடைய குழு இவங்களாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னமும் கூட விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஏசியா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினோசி வந்து சுற்றுப்பயணம் போய் அங்கே எல்லாமே இந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 குறிப்பாக சொல்லப்போனால் 240 மேற்பட்ட கட்டுரைகள் வந்து இது சார்ந்து எழுதுகிறாங்க. அதே மாதிரி 250 மேற்பட்ட கான்ஃபரன்ஸில், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லலாம் இவங்க சர்வதேச மாநாடுகளில் இது குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளிப்படையான விஷயங்கள் பேசி இந்த எய்ட்ஸ் வராமல் இருக்கணும், ஹெச்ஐவி வைரஸ்னால் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹெச்ஐவினால் யார் ஹெச்ஐவி வைரஸ் வருதோ அவங்க வந்து ஹெச்ஐவினால் கொஞ்சம்
கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு எய்ட்ஸ்னால் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த எய்ட்ஸ் வராமல் இருக்கணும்னா ஹெச்ஐவி வந்தவங்க இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே பரிந்துரைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கண்டுபிடிப்பின் காரணமாக பெரிய அளவில் உயிரிழப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த ஆன்டிவைர் அதாவது இந்த ஹெச்ஐவியானது வந்து அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல குறையாது. அப்படி குறையாமல் இருக்கும்போது இந்த எய்ட்ஸ் இந்த அந்த சின்ரோம் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய அந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. இதுக்காக கரெக்டாக இவங்க வெவ்வேறு இடங்களில் வந்து பெரிய அளவில் நியமிக்கப்படுறாங்க. அப்போ 2005 தான் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெட்ரோவைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு யூனிட் வந்து பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல டைரக்டராகவும் இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 2006 இன்டர்நேஷ்னல் எய்ட்ஸ் சொசைட்டி, ஸோ அதுலேயுமே இவங்க வந்து சேர்க்கப்படுறாங்க ஒரு மெம்பராக. அதுலேருந்து இவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2008 வந்து நோபல் பரிசு இன் ஃபிசியாலஜி, அதாவது நோபல் பரிஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2008 மூன்று பேருக்கு வந்து வழங்கப்படுது. அதில் ஒருத்தர் வந்து ஹெரால்சர் ஹவுசன் அப்படின்ற ஒருத்தர். இந்த ஹெரால்சர் ஹவுசன் அப்படின்றவருக்கு பாதி நோபல் பிரைஸ் வந்து வழங்கப்படுது. மீதி பாதி வந்து இந்த லுக் மாண்டேக்னியர் அப்படின்ற இவங்களுடைய மென்டர், ஸோ அவருக்கு வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி மூன்றாவது நபராக வந்து ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி, ஸோ அவங்களுக்கும் வந்து வழங்கப்படுது. ஸோ ஒரு பெண்ணாக இருந்து உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசை வந்து பெறுறாங்க, குறிப்பாக இந்த டிஸ்கவரி ஆஃப் ஹெச்ஐவி, ஸோ ஹெச்ஐவியை கண்டறிஞ்சதுக்காக. இதுக்காக இதுக்கப்புறம் பெரிய அளவில் இவங்களுடைய ஃபேமஸ் ஃபெமிலியாரிட்டி இருந்தது. அப்போ 2009 இந்த ஒரு சமயம் வந்து போப் பெனடிக் த 16 அவர் வந்து சொல்கிறாங்க காண்டம்லாம் பயன்படுத்துகிறதுனால பெஸ்ட்டு இன்எஃபெக்டிவ் தான், அது வந்து எந்த விதத்துலேயுமே ஹெச்ஐவியை தடுக்காது மாதிரியான, எய்ட்ஸை தடுக்காது மாதிரியான சில கருத்துக்களை வந்து அவர் சொல்கிறாங்க. ஸோ அவரையே வந்து ரொம்ப எதிர்த்து பேசி 2009 ஒரு ஓப்பன் லெட்டரே எழுதுகிறாங்க, நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு தைரியம் ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசிக்கு வந்து இருந்தது. இதுக்கப்புறம் 2010 பிறகு இவங்களுடைய மாநாடுகள், இவங்க அட்டன் பண்ணுற இடம்லாம் இன்னும் எய்ட்ஸ் சார்ந்து அகைன்ஸ்டாக வந்து இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தீவிரம் அடைஞ்சது. இதுக்காக 2012 இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் சொசைட்டியுடைய பிரசிடென்ட்டாகவே வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை தொடர்ந்து அடுத்த 4 வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்க. 2016 இந்த ஒரு சமயம் தான் இவங்க இந்த இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் சொசைட்டிலேருந்து விலக முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை இருந்தது. இதுக்கு நடுவில் 2015 இவங்க வந்து மேண்டிட்டோரியல் ரிட்டையர்மெண்ட் வந்து ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 2016 ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் சொசைட்டிலேருந்து இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்து அந்த ஒரு பொறுப்பில் இருந்து விலகிடுறாங்க. இருந்தபோதும் 2017 கோச்சேராக வந்து இவங்க இன்னமும் கூட அந்த இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் சொசைட்டியில் வந்து ஒர்க் பண்ணி வராங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு முறை இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட போதில் ஃப்ரான்சுவாஸ் பேர் சொசைட்டி சினோசிஸ் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமும் கூட ஹெச்ஐவியுடைய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா முயற்சிகள் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ வேகம் எடுத்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஹெச்ஐவிக்குண்டான மருந்தை வந்து அதை முழுசாக வந்து நீக்கிறதுக்குண்டான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து பேட்டியிலலாம் சொல்ல இன்டர்வியூலலாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ பெரிய ஒரு விஷயமா இருந்தது இந்த ஒரு சமயம். இதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு அது மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. ஸோ அந்த ரிசர்ச்சில் இன்னைக்கு வரைக்குமே ஃப்ரான்சுவாஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வர்றாங்க. இதுக்கு நடுவில் 2022 பிப்ரவரி 8 அன்னைக்கு சமீபத்தில் வந்து இவங்களுடைய மென்டரான அந்த லுக் மாண்டேட்டோரியர் அப்படின்றவர் அவருடைய 89 வயதில் வந்து அவர் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக ரிட்டையர் ஆகியிருந்தால் கூட தொடர்ந்து வந்து இந்த இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் சொசைட்டியில் வந்து தொடர்ந்து ஃப்ரான்சுவாஸ் டேஸோ ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி வந்து ஒர்க் பண்ணி வராங்க. அவங்களுடைய ரிசர்ச் இந்த ஹெச்ஐவியில் இன்னமும் கூட இவங்களுடைய 74 வயதில் கூட கண்டினியூ பண்ணி வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரான்சுவாஸ் பாரே-சினௌசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.